இது வந்து பூச்சா கடல் பூச்சி குச்சி குச்சி வாங்க நம்ம சமையல் பண்ண போலாம். ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம சமைக்கலாம். ரவுண்டா கட்டி விடலாம்ல, ரவுண்டா கட்டி விடலாம்ல. உடனே இப்படி சுட்டாங்க, இப்படி சுடங்கம்மா, மாத்தி சுடங்க, இப்படி மாத்தி சுடங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க மூரையை வந்து நான் உடைக்க, தம்பி எடுக்க போதுமா? போதுமா கண்டினியூ பண்ணிருங்க. கருப்பு கலர்ல இருக்குல்ல, இது எல்லாமே வந்து குடல். இது மஞ்சள் கலர்ல இருக்கிறது தான் கறி. மூரையில் வந்து இதுதான் நம்ம சாப்பிடலாம். பொறிச்சு இதுதான் நம்ம வந்து சமையல் பண்ணி இதுதான் சாப்பிடணும். மூரையில் எடுத்துட்டா இதை வந்து இந்த மஞ்சளாக இருக்குல்ல, இதை வந்து பச்சையாகவே திங்கலாமா? நம்ம தம்பிக்கு தான் சொன்னாங்க. நான் வரையும் நான் இதை நான் சமைச்சு சாப்பிட்டதில்ல, பச்சையாகவே திங்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த கறி. இது நல்லா தான் இருக்குது. முட்டையோட வெள்ளை கருவு மாரி டேஸ்ட் வருது, ஆனால் பார்க்குறதுக்கு மஞ்சள் கருவு மாரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. சொல்லலாம், நான் கூட டேஸ்ட்டு சரியிருக்காது அப்படின்னு நினச்சேன். சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருக்குது. சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. டேஸ்ட்டுன்னா தான் ஒன்றில் முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மாரி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம். மூரையும் உடைச்சாச்சு. நான் உடச்சி கொடுக்க கொடுக்க தம்பியில் உள்ள கறியெல்லாம் மஞ்சளாக இருக்குல்ல, அந்த கறியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் இதில் தம்பி எடுத்து முடிச்ச ஒரு பேடு சமைக்க ஆரம்பிச்சிடுறதான்.
மோரையும் க்ளீர் பண்ணி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம சமைக்கிறது தேவையான வெங்காயம் தக்காளி எல்லா ஜாமானும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சமைக்கிறது தான் பாக்கி, அதுக்கும் ரெடி ஆகிடுச்சு. சட்டி சூடாகிடுச்சு, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சமையல் ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம் இலையை போட்டுக்கலாம். அடுத்தபடியாக போதுமான அளவு பச்சை மிளகாய் கட் பண்ணுது. பச்சை மிளகாய் பொரிஞ்சிருச்சு, பெரிய வெங்காயம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை அதை கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணுது. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அருமையாக வதங்கிடுச்சு, அடுத்தபடி இஞ்சியும் பூண்டையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே அருமையாக வதங்கிடுச்சு, இப்போ வந்து மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒன்றுன்னா. அடுத்தபடியாக கரம் மசாலா, மசாலா எல்லாம் அருமையாக வதக்காச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னக்க மூரையில் உள்ள கறியை வந்து மசாலாவோட சேர்த்து சமைச்சிக்கலாம். உப்பு வந்து இதில் சேர்க்க வேண்டியதில்லை அதிகமாக, ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து உப்பு வந்து அதிகமாக போயிடும். நல்லா அருமையாக சமைச்சு முடிச்சாச்சு, வாசனையும் சூப்பராக பசியை தூண்டிகிட்ருக்கு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நிறைய நான் அதை சாப்பிட்டதில்லை, இப்போ சாப்பிட போகிறேன், ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக சமைச்சு சாப்பாடும் ஏற்கனவே சமைச்சாச்சு, அதையும் இந்த கிரேவியும் மூரையோட கறி எடுத்து கிரேவி பண்ணோம்ல அந்த கிரேவி இதுவும் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம். நாங்கள் புதுமையாக சமைச்சதால் சாப்பிட்ணும் ஒரு ஆர்வமாக இருக்குது, டேஸ்ட் தான் எப்படி என்னென்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே மனம் அப்படியே தூக்கலாகவே இருக்கு, செமையாக இருக்கு.
டேஸ்ட் வந்து ஒரு ஒரு நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சானே. பரவாயில்ல, முட்டை பொரியல் பண்ணோம்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் வந்துச்சு. வித்தியாசமாக சமைச்சாக்க வித்தியாசமாக தான் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் வித்தியாசமாக டேஸ்ட் இருக்கு. பரவாயில்ல, நான் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு சமைச்சிட்டே இருந்தாலும் சரி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுன்னு. எவ்வளவோ மருத்துவ குணம் இருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். எந்த ஒரு கறியாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாமே? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஏன் துப்புரா? எப்படி டேஸ்ட் சூப்பரா இருக்கா? நீங்க பிடிச்சி கொடுத்து மூரை எடுத்து கொடுத்து நான் சமைச்சது உண்மையிலே சூப்பரா இருக்கு. எப்படி சமைக்கணும்னு தம்பி கிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டேன். அவங்க சொன்ன மாதிரி தான் சமைச்சேன். டேஸ்ட் எனக்கும் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. மூணு வாரம் வந்து தொடர்ந்து நம்ம கன்னியாகுமரி டீமோட நல்லா சமைச்சு, அதுவும் விதவிதமான ஐட்டம் சமைச்சு சாப்பிட்டதில் அவ்வளோ திருப்தி. ரெகுலராக வருவோம், வந்து நம்ம டீமோட நல்லா அருமையாக சமைக்கிறாங்க பசங்கள்லாம். என்ன அண்ணன் கூடால தொடர்ந்து வீடியோ போடுறதா நாங்கள் ஒரு பிளானில் இருக்கோம். அண்ணனை வந்து எங்களை பார்த்தா ரொம்பனா ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்போல்லாம் வாய்ப்பு இருந்துச்சோ கண்டிப்பாக வந்து நம்ம கன்னியாகுமரி வந்து ஒரு கலக கலக்கலாம். அண்ணன் வாரங்களே இல்லையோ, நாங்கள் போகிறது உறுதி. கண்டிப்பாக சமையல் பண்ணாங்க. அங்கே வந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அருமையாக நான் வந்து சூப்பராக அங்கே கிடைக்கிறத அருமையாக நான் சமைச்சு தருவேன் அந்த தம்பிகளுக்கு.